ஹெச் வெல்கம் டு ஷிவ்ரேவல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மயிலாடுதுறையில் இருக்க வைத்தீஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் 5 கோபுரம் உள்ளது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 2000 வருஷம் பழமையான கோவில். செவ்வாய் ஸ்தடமான இந்த கோவில் மேற்கு நோக்கி இருக்குது. இந்த கோவிலோட வரலாறு என்னென்னா, மக்களுக்கு இருக்கும் நோய்களை தீர்க்க பூலோகம் வந்த தன்வத்ரி அவரோட வேலையை ஒழுங்காக செய்யறதுனால சிவன் வந்து மருத்துவராக ஆகும், அம்பாள் வந்து மருத்துவச்சியாய் ஆகும் தோன்றிய கோவில் இது. இங்கே இருக்க சிவனை வைத்தியநாதர் என்றும் இங்கே இருக்க அம்பாளை தையல் நாயகின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, புல்லு இருக்கு வேலூர். புல்லுனா சடாயு, இருக்குனா வேதவும், வேணா முருகையும், ஊருனா சூரியனையும், ஆய நாதரையும் இங்கே காணலாம். 300 காலத்தில் இங்கே இருக்க குளம்கரையில் சாதானந்த முனிவர் தவம் செஞ்சுன்னு இருக்கும் போது அப்போ தவளியம் முழுக பாம்பு வந்துச்சு. அதை பார்த்த முனைவர் அதுக்கு ஒரு சாபத்தை விட்டாங்க. அந்த நாள்லேருந்து இங்கே இருக்க குளத்தில் பாம்பும் தவளையும் கிடையாது. வெளி மட்டும் தங்கத்தினால ஏனென்று கொடி இருக்குது, கொடி கம்பம் இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பு அதாவது நோயை தீர்க்கணும், செவாதாசத்தை போக்கணும், இங்கே சிறப்பு இருக்குது. 300 காலத்தில் அங்கரபன் இன்னவர் வெண்குஷ்டத்தால் அப்போ சிவன் தோன்றி இங்கே இருக்கிற குளத்தில் குளித்தா நோய் சரியாக போயிடும். அதே மாதிரி அங்கரகனும் குளித்தார், அவரோட நோய் சரியாக போச்சு. 2000 வருஷம் பழமையான கோவிலாக இருந்தாலும் அழகாக வச்சுருக்காங்க, க்ளீன் பண்ணிலாம் வச்சுருக்காங்க. மக்களும் அங்கே இருக்க குளத்தில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு சாமியை வேண்டிக்கின்னு வருவாங்க. பங்கிடி உற்றத்தம் போது நாய் ஓட்டம், நரி ஓட்டம், யானை ஓட்டம், திருவிழாலாம் நடக்கும், வருஷ வருஷம் நடக்கும். இந்த கோவில் செவஸ்தலம்ன்றதுனால கல்யாணம் நடக்காதங்கன்னா இங்கே போய் வேண்டிக்கினா கல்யாணம் நடக்கும். செவதோஷம் இருக்கவங்க அந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு பயிர்தசை கட்டிட்டு புது ட்ரெஸ்ஸு போத்துக்கிட்டு இங்கே இருக்கிற விநாயகர் செவ்வாய் அங்கரகன் சிவன் அம்பாள் பால் அபிஷேகம், பஞ்சாமிர்தம் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம் செஞ்சுட்டு அங்கரகனுக்கு துவரை சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அங்கே இருக்கவங்களாம் கொடுத்துட்டு வந்தால் செவாதோஷம் நீங்கிரும். இந்த கோவிலுக்கு தான் கோபுரத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. Thank you.
பார்த்தீங்கன்னா ஓலை ஜோடியில் ஜோசியம் பார்ப்பாங்க. நாங்கள் எதுக்கு வந்தோம்னா, நாங்கள் என்ன பண்ணணும், நான் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன் திருப்பி கேட்காத எங்கள் தம்பிக்கு மொட்டை அடிக்க வந்தோம். பொங்கல் வச்சோம். இந்த கோயிலோட டைம் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிலேருந்து 1:30 வரைக்கும், அப்புறம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. பை பை.